ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் நான் நெய் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். அதை வந்து நல்லா வறுத்துட்டு தரலாம். கொஞ்ச நேரம் அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டபுள் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு ரவா ஆட் பண்ணுறேன். ரவா வந்து ஏற்கனவே ரோஸ்டட் ரவைனால நான் வந்து ரொம்ப வறுக்கலை, இது கூடயே சேர்த்து வறுத்தரலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1 1/2 கப் துருவன தேங்காய் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு சீனி ஆட் பண்ணுறேன். நான் 1 கப் ரவைக்கு வந்து 1/4 கப் சீனி ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அதிகமாக சுகர் வேணும் அப்படின்னா. அது மாதிரி நான் சீனியை வந்துட்டு பவுடர் பண்ணல, அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு கை சூடு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி, காய்ச்சின பால் ஆட் பண்ணி நான் உருண்டை பிடிக்க போகிறேன். மொத்தமாக பால் ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவைக்கு பண்ணால் போதும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பால் தேவைப்பட்டுச்சுன்னா இடையில இடையில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். இப்படியே எல்லாத்தையுமே லட்டு மாதிரி பிடிச்சிட்டு அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.